Hello everyone, welcome to AMS Practice Test Series. So, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் 11க்கு வந்துட்டோம் கரெக்டாக இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 11 எங்கே நடக்க போகுது? நம்மளோட ஆப்பான இமர்ஸ் ஆப்பில் நடக்க போகுது. ஓகேவா? டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நடக்க போகுது. ஓகே, இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும்னா இமர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா 99 ரூபீஸ் காட்டும். பே பண்ண முடிஞ்சால் பே பண்ணுங்க, கம்பல்சரி கிடையாது. உள்ளே போனீங்கன்னா கண்டென்ட்டில் போனால் எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 10 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ நடக்க போகிறது 11வது டெஸ்ட்டு. ஓகே, இப்போ நல்லா பாரு சிலபஸ் என்ன. ஃபிசிக்ஸை பொறுத்துட்டு மோஷன் இன் அ பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், இவ்வளோ தான் ஃபிசிக்ஸை பொறுத்துட்டு இப்போ சிலபஸ். கெமிஸ்ட்ரியில் என்ன, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ரிடாக்சிலேஷன், ரெண்டு லெசன். ஹைட்ரோஜன் இருந்துச்சு, பட் ஹைட்ரோஜன் வந்து நம்ம சிலபஸ் டெலிட் ஆயிடுச்சு, அதனால் நாங்களும் ரிமூவ் பண்ணிடுறோம். க்வெஸ்சன் ஹைட்ரோஜன் லெசன் வராது. அப்போது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதாவது சாப்டர் நம்பர் 4, அப்புறம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர் நம்பர் 8, இந்த ரெண்டு லெசன் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வரப்போகுது. பயாலஜியில் எதெல்லாம் டெலிட் ஆயிருக்கோ அது கொஞ்சம் தயவுசெய்து எங்கள்கிட்ட சொல்லிடுங்க. யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் இதில் டாப்பிக்கில் டெலிட் ஆயிருந்தால் சொல்லிடுங்க. ஓகேவா? யூனிட்ஸ் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், அனிமல் டிஷ்யூ, பயோமாலிக்யூல், பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், இது எல்லாமே தான் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 11க்கான சிலபஸ். டெஸ்ட் என்றைக்கு நடக்க போகுது? 22ஆம் தேதி அதாவது கம்மிங் சண்டே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான சிலபஸ். ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. இது எப்படி தானே மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, பூச்சி இருந்திருக்கு, போயிட்டு வாங்க, பாய். Thank you.